வாழ்வீர்கள். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேழீரோ. பார்க்கடலில் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யும் நோம்பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறருளி உகந்தேலோர் எம்பாவாய். ஓம் கம் கணபதயே நமகா. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமா இருக்கீங்களா? உலருகின்ற இன்றைய பொழுது உங்களுக்கு புதிய மகிழ்ச்சியை தரப்போகிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நவக்கிரகங்கள் நன்மைகளை அருளும் நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. நம்முடைய தினபலன் நிகழ்ச்சியிலே அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக உகந்த நாள். இன்னைக்கு காலையில 7:21 வரை சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்திலே அமர்கிறார். பிறகு அஸ்தம் நட்சத்திரத்திலே அருள்வாளிக்கப் போகிறார். இனி 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகள் நிகழப் போகின்றன என்று காணலாமா? மேஷ ராசி என்பர்களே, ஒரு குதூகலமான மகிழ்ச்சிகரமான நல்லதொரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளினாலே நன்மை உண்டு. வியாபாரம் மிகச்சிறப்பாக நடக்கும். நல்ல வியாபார லாபம் உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உத்திரவாதமான வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்லதொரு நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த நாள்ல பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. தெய்வ ஆற்றல் நிரம்பிய நாள். இந்த நாள்ல பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் குடும்பத்திலே புத்தாடைகள் வாங்கக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வம்பு வழக்குகளை தவிர்க்கணும். மிருகசிறுடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் சேரும். வியாபாரம் நல்லபடி நடக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் மிக மிக நல்ல நாளாக அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ராசிநாதன் புதன் பகவான் பஞ்சமத்திலே அமர்ந்திருப்பது வியாபார பெருமக்களுக்கு நல்ல வியாபார வளர்ச்சியை தரும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். தந்தை வழி உறவுகளினாலே நன்மைகள் நிகழும். இந்த நாளில் மிருகசிரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடை வாங்கும் யோகமும், திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல தனப்புழக்கமும், உணர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் சந்திர பகவான் தைரியஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாள். எதிர்க்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாள். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அலுவலகத்திலே இன்னைக்கு மென்மையான போக்கை கடைபிடிக்கணும். உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
ஆடை ஆவரண சேர்க்கை உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இது மிக மிக நல்லதொரு தினமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ராசிநாதன் சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலும் சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலும் அமர்ந்து யோகம் செய்கிறார்கள். வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெறும். பிள்ளைகள் முன்னேற்றம் நல்லா இருக்கும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் நல்லதொரு நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையிலே இருந்த சிக்கல் ஒன்று தீரும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய ஆடைகள் வாங்கும் யோகம் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பழு அதிகமாக இருக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் கிரே வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைகிறது. நாள் முழுவதுமே பரபரப்பாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் அமையும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உருவாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உருவாகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ரோஜா வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, இந்த நாள் நல்லதொரு திருநாளாக மகிழ்ச்சியான நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ராசிநாதன் சுக்கர பகவான் கலை உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிகளை தருவார். பெண்களுக்கு பட்டுப்புடவைகள் மீதான மோகம் அதிகரிக்கும். புத்தாடைகள் புதிய மகிழ்ச்சி என்று அமையக்கூடிய நல்லதொரு நாள். வான வேடிக்கைகள் பட்டாசுகள் வெடித்து மகிழக்கூடிய ஒரு நல்லதொரு நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் அமையும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இன்னைக்கு கூடுதல் லாபம் உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாகின்ற அற்புதமான நாளாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. லாபத்திலே அமர்ந்த சந்திர பகவான் பாக்கியாதிபதி என்பதனாலே தந்தை வழி உறவுகளால் நன்மை. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். இன்டர்வியூல வெற்றி கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் அமையும். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திருமண தடைகள் இருந்து நிவர்த்தியாகும். நல்ல வாழ்க்கை துணை அமையும் யோகம் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் நண்பர்களோடும் உறவினரோடும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்லதொரு நாளாக அமைகிறது. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர்சிகப்பு வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக உத்திரவாதமான வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்லதொரு நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. பாக்கியாதிபதி சூரியனுடைய அனுக்கிரகம் காரணமாக திடீர் ப்ரமோஷன் போன்ற செய்திகள் வரும். இந்த நாளில் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வம்பு வழக்குகளை தவிருங்கள். பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன்கள் பெருகும். திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சிறக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இது நல்லதொரு நாளாக மகர ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இந்த நாளிலே செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வரும். உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காது வலி ஏற்படும்.
திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடைகள் வாங்கும் யோகம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் முதிர்ச்சியான பக்குவமான அணுகுமுறை, அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். சந்திர பகவான் எட்டாம் இடத்திலே இருப்பதனாலே பயணங்களை தவிர்க்க வேண்டும். பட்டாசுகளை வெடிக்கிற போது பாதுகாப்பாக பட்டாசுகளை வெடியுங்கள். இன்று இரவு நரக சதுர்த்தி, நரகாசுரனை வதம் செய்த நாள். நாளை காலை தீபாவளி பண்டிகையை கொண்டாட இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு பட்டாசுகள் வெடிக்கிற போது மிகுந்த எச்சரிக்கையோடு வெடிப்பது நல்லது. குழந்தைகள் பட்டாசுகள் வெடிக்கிற போது பெரியவர்களின் துணையோடு பட்டாசு வெடியுங்கள். இந்த நாளிலே அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் நன்மைகள் உண்டு. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் வளர்ப்பிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையினால் யாவரையும் வெல்லும் நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மீனராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நாளாக, வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இந்த நாளிலே உங்கள் பாதுகாப்பிலே அதிக அக்கறை செலுத்துங்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புத்தாடைகள் வாங்கும் யோகம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவிலே உங்களுக்குரிய பொதுவான பலன்களை நான் வழங்கி வருகிறேன். உங்களுக்கு என்ன தசாபூர்த்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அதை பொறுத்து பல பலன்கள் நடைபெறும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனையை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.